நம்ம வீட்டில் வந்து ஒரு கோழி குஞ்சு மாதிரி ஏதோ தெரிஞ்சது. அங்கே வந்து பார்த்தா மயில் குஞ்சு மேலே வந்து முட்டை போட்டு இப்போ தான் பொறிச்சிருந்துருக்கு போல இருக்குது. மயில் குஞ்சு நம்ம வீட்டு வலையில் வந்து மாட்டிகிட்டு நின்றுட்டு இருக்கு. நான் அதை காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த தெரியுதா வலைக்குள்ள அங்கே மயில் நின்றுட்டுருக்கு. குஞ்சு வந்து ஒரு குஞ்சு இதோ நிற்குது, அங்கே நிற்குது. இன்னொரு குஞ்சு இன்னொரு குஞ்சு இந்த ஆணிக்குது பாருங்க. ஒரு குஞ்சு வந்து இங்கே நிற்குது. ஒரு குஞ்சு எங்கே உள்ளது? மயில் குஞ்சு. அது ரெண்டு இதை வந்து எடுத்து அது குஞ்சு கூட விட்டுடலாம். தாய் கூட ஒரு குஞ்சு காணோம். அங்கே நிற்கிதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மயில் குஞ்செல்லாம் பிடிக்கிறோம். மேலே வந்துருச்சு, லெட்டின் மேலே ஏறி நின்றுட்டு இருக்கு. இது எந்த சைடு இப்போ கூட்டிகிட்டு போகணும் வேறு தெரில. அது கீழே வந்துட்டு அம்மா மேலே வந்து கொத்துனாலும் கொத்திடும், கீழே வந்துடும். மறுபடியும் அந்த சைடே போய் இறங்குது. எடுத்து விடலாம்னு பார்த்தா கீழே எடுத்து விட்டேன். இது அந்த சைடு போறதுக்கு தான் இப்போ வழி இல்லை, எடுத்து வெளியில தான் விடணும். இப்போ நான் அந்த சைடு போனேன்னா மயில் எந்த பக்கம் பறந்து போயிடும்? அந்த மேலே போயிடுச்சு பாருங்க, அங்கே போயிடுச்சு. இந்த குஞ்சு இங்கே மாட்டிடுச்சு. அது போய் அந்த சைடு எடுத்து விட்டுருவோம், கூட்டிகிட்டு போயிடுவோம். அப்புறம் மயில் இங்கே நிற்கிது. உள்ளே வந்துட்டேன். அப்போ ஒன்று தான் நிற்கிது, இன்னொன்று காணும். ஒன்று போயிடுச்சு வெளியில். இப்போ ரெண்டுமே அதுவாகவே போயிடுச்சு. கூட்டிகிட்டு அப்படியே போயிடுச்சு வெளியில். அங்கே அந்த குளத்து பக்கம் போயிடுச்சு அப்படின்ட்டுனா அது போய்க்கிறோம். இன்னொரு மயில் வந்து அந்த சைடு இருந்துச்சு, அது அப்படியே அங்கிட்ட பறந்து போயிடுச்சு. இந்த மயில் வந்து காலையில் நம்ம வீட்டு மாடி மேலே வந்து நின்று கத்திகிட்டே இருந்தது. ஏதோ சும்மா வந்து கத்திட்டுருக்கு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அங்கே மயில் மேலே நின்றுருக்கும் போல இருக்கு. அப்புறம் கீழே இப்போ தான் பார்க்குறேன், ஒரு மயில் முட்டை கூட வந்து உடஞ்சி கீழே கிடந்தது. மயில் முட்டை கிடந்தது. நேற்றுக்கு வந்து நாங்கள் ஒரு எங்கள் நாங்கள் கல்யாண வீடியோ பார்த்துருப்பீங்களா, அங்கே மச்சான் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து வீட்டுக்கு பக்கத்தில் முட்டை விட்டு அந்த சைடு பக்கத்து காம்பவுண்ட் பக்கத்தில் வந்து முட்டை விட்டு இருந்துச்சு. அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் காட்டுறேன், வீடியோவில் காட்டுறேன். அந்த முட்டையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூணு முட்டை இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் மயில் முட்டையை பார்த்தேன். அதெல்லாம் பெருசாக இருந்தது. அந்த சைட்ஸ்லாம் மயில் முட்டை பார்த்ததே கிடையாது. நான் அதையும் காட்டுறேன், அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். இங்கே மயில் முட்டை இருக்குன்னாங்க தம் அன்பரசன் வந்து பார்த்துட்ருக்காப்புல. போய் மயில் முட்டையை போயிட்டு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. இதான் இருக்குது, இங்கே இருக்குது. ரெண்டு முட்டை இருந்தால் இருக்குது. எங்கோ ரெண்டு இருக்குது. அப்புறம் இந்த ஒன்று இருக்குது பாருங்க, ஒன்று அங்கே ஒன்று. ஃபஸ்ட் டைம் வந்து மயில் முட்டை நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் மயில் முட்டை பார்த்ததே கிடையாது.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது வீடியோ எதாவது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். டாடா, பை பை.